அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாயி வல் முர்சலீன் வஅலா ஆலிஹி வஸஹபிஹி வமன் தபியஹும் பிஹஸானின் இலா யௌமித்தீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, தினம் ஒரு ஹதீஸ் அறிந்து கொள்வோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைக்கு நாம் பார்க்கவிருக்கின்ற ஹதீஸ் இமாம் திருமதி அவர்கள் தங்களுடைய ஜாமிஉ திருமதி என்ற நூலிலே 1888 ஹதீஸாக பதிவு செய்திருக்கின்ற அந்த ஒரு ஹதீஸை தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். இந்த ஹதீஸை நாம் அறிந்து கொள்வதற்கு முன்னால் இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அந்த அறிவிப்பாளரை பற்றிய ஒரு சிறிய ஒரு குறிப்பை இன்ஷா அல்லாஹ் நாம் இப்பொழுது பார்ப்போம். இந்த ஹதீஸை யார் அறிவிக்கிறார்கள் என்று கேட்டால், அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹுமா என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர் தான் இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். யார் இந்த அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு என்று கேட்டால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறிய தந்தையான அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலீஃப் அவர்களுடைய மகன்தான் இப்னு அப்பாஸ் என்று அழைக்கப்படுகின்ற அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள். இவர்கள் கிட்டத்தட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக 1660 ஹதீஸுகள் புகாரி முஸ்லீம் போன்ற கிரந்தங்களிலே இவர்களுடைய ஹதீஸ் வந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். கிட்டத்தட்ட இவர்களின் மூலமாக அறிவிக்கப்பட்ட ஹதீஸுகள் மாத்திரம் 1660 ஹதீஸுகள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகக்கூடிய அந்த தருணத்திலே இவருடைய வயது என்னவென்று கேட்டால் வெறும் 13 வயதுக்குள் தான். வெறும் 13 வயதுக்குள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து அவர்கள் கற்றுக்கொண்ட அந்த பாடம் கிட்டத்தட்ட 1660 ஹதீஸுகளை அவர்களின் மூலமாக அறிவிப்பு செய்யப்படுகிறது என்று சொன்னால் அவருடைய கல்வி ஞானத்தை நாம் பார்ப்பதற்கு சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். காரணம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் சிறுவயதாக இருக்கின்ற பொழுது பல சந்தர்ப்பங்களிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கல்வி ஞானத்திற்காக வேண்டி பல சந்தர்ப்பங்களிலே பிரார்த்தனை புரிந்தார்கள் என்பதையும் நாம் ஹதீஸுகளில் பார்க்கிறோம். எப்படிப்பட்ட பிரார்த்தனைகளை எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்காக புரிந்திருக்கிறார்கள் என்று கேட்டார், அல்லாஹும்ம ஃபக்கிஹு ஃபித்தீன் வஅல்லிம்ஹு தஅவீல். யா அல்லாஹ், இவருக்கு மார்க்கத்தில் ஆழ்ந்த ஞானத்தை அளிப்பாயாக. யா அல்லாஹ், இவருக்கு மார்க்கத்தில் ஆழ்ந்த ஞானத்தை அளிப்பாயாக, அதன் அர்த்தம் விளக்கங்களில் இவரை நெறிப்படுத்துவாயாக என்ற பிரார்த்தனைகளை எல்லாம் பல சந்தர்ப்பங்களிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவருக்காக கேட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பல ஹதீஸுகளில் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, அப்படிப்பட்ட இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸு தான் நாம் இப்பொழுது பார்க்கவிருக்கக்கூடிய அந்த ஹதீஸ். திருமிதிலே 1888 ஹதீஸாக வரக்கூடிய ஹதீஸ். செய்தி என்ன என்று கேட்டால், அந்த ஹதீஸை இப்பொழுது பாருங்கள். கூடுமான வரையிலும் இந்த ஹதீஸை எல்லாம் நாம் மனனம் செய்து கொள்ளலாம். அவ்வளவு இலகுவான ஹதீஸுகளைத்தான் நாம் தேர்ந்தெடுத்து உங்களுக்கு முன்னால் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். எனவே கவனமாக அந்த ஹதீஸுடைய அந்த இபாரத்தையும் பார்த்து கொள்ளுங்கள். பார்த்து கூடுமான வரையில் மனம் செய்து கொள்ளுங்கள். பாருங்கள். அனிபுரி அப்பாஸின் ரழியல்லாஹு தஆலா அன்ஹுமா, அண்ணன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நஹா அய்யு தனஃபஸ ஃபில் இனாயி அய்யுன் ஃபஹ ஃபீஹி. அண்ணன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நஹா அய்யு தனஃபஸ ஃபில் இனாயி அய்யுன் ஃபஹ ஃபீஹி. இவ்வளவுதான் ஹதீஸ். ஹதீஸுடைய வாசகமே இவ்வளவுதாங்க. என்ன அர்த்தம் என்று கேட்டால், நஹா என்று சொன்னால் தடுத்தார்கள் என்று பொருள். என்ன தடுத்தார்கள்? அய்யு தனஃபஸ ஃபில் இனாயி, பாத்திரத்தில் மூச்சு விடவோ, அய்யுன் ஃபஹ ஃபீஹி, அதிலே ஊதவோ. அதாவது ஒருவர் ஏதேனும் பருகின்ற பொழுது அந்த பாத்திரத்தில் மூச்சு விடவோ அல்லது அதிலே ஊதி குடிக்கவோ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்திருக்கிறார்கள். இதுதான் அந்த ஹதீஸுடைய செய்தி. அப்போ நாம் ஒரு பருகின்ற பொழுது அல்லது ஒரு உணவு உட்கொள்கின்ற பொழுது அல்லது ஏதேனும் குடிக்கின்ற பொழுது நாம் அதில் மூச்சு விட்டு கொண்டோ அல்லது ஊதியோ என்ன செய்யக்கூடாது?
கூடாது செய்யக்கூடாது என்பதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். இன்னும் பல ஹதீஸுகளில் நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையாவது குடிக்கின்ற பொழுது ஒரே அடியாக குடித்து விட மாட்டார்கள், மூன்று முறை மூச்சு விட்டு விட்டு தான் குடிப்பார்கள் என்ற செய்திகளையெல்லாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அதையும் சொல்லிவிட்டு அப்படி குடிப்பது தான் சிறந்தது, அதாவது செரிமானத்திற்கும் சிறந்தது, உடல் நலத்திற்கும் சிறந்தது என்ற செய்திகளை எல்லாம் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்ற செய்தியை அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய பல ஹதீஸுகளில் நம்ம பார்க்குறோம். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றை தடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த தடையை மீறி நாம் எதுவும் செய்யக்கூடாது. எனவே ஏன் அப்படி ஊதக்கூடாது என்று சொன்னார்கள் என்றெல்லாம் நாம் கேள்வி கேட்பதை விட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்திருக்கிறார்களா, அதிலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மிகப்பெரிய விஞ்ஞானபூர்வமான பல விஷயங்களையும் கூட அல்லாஹ் அதில் அடக்கி வைத்திருப்பார் என்பதில் கிஞ்சிற்றும் நமக்கு சந்தேகமில்லை. ஏனென்று சொன்னால் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹுடைய தூதர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் வஹிதான் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. ஒமா என்சிகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹயும் யூஹா, அல்லாஹுடைய தூதர் அவர் தன்னுடைய மனோ இச்சையின்படி அவர் பேசுவது கிடையாது, மாறாக அல்லாஹ் அவருக்கு வஹியின் மூலமாக எதை அறிவித்து கொடுத்தானோ அதைத்தான் அவர் பேசுவார் என்றெல்லாம் அல்லாஹ்வே குர்ஆனிலே அவரை சிராகித்து பேசுகின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சிராகித்து பேசுகின்றார். எனவே அல்லாஹுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்த வேண்டாம் என்று சொன்ன அந்த விஷயங்களை விட்டும் நாம் நீங்கி இருக்க வேண்டும், அதுதான் சுன்னா. எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, அந்த ஹதீஸை மீண்டும் ஒரு முறை பாருங்கள். இது போன்று நிறைய ஹதீஸுகள் இருக்கிறது, நாம் தேர்வு செய்து தான் இந்த ஹதீஸுகளை நாம் உங்களுக்கு சொல்கின்றோம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஹா அயுதனஃபஸ ஃபில் இனாயி அவ் யுன்ஃபஹ ஃபீஹி, ஒருவர் ஏதேனும் பருகின்ற பொழுதோ அல்லது சாப்பிடுகின்ற பொழுதோ அந்த பாத்திரத்திற்குள் மூச்சு விடவோ அல்லது அதில் ஊதவோ வேண்டாம் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்தார்கள் என்ற இந்த ஹதீஸ், இன்ஷா அல்லாஹ் இந்த ஹதீஸின் பிரகாரம் சுன்னாவை பேணி வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.